ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னா அவங்க மெர்ஃபினா. இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம வெட்டிங் க்ரூம் மேக்கப் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்லையே நான் கிளென்சிங் டோனிங் பண்ணிவிட்டேன். இப்போ மாய்ஸ்சரைசிங் க்ரீம் போடுறேன். டாட் டாட்டாக வச்சு பிளெண்ட் பண்ணிக்கணும். முகம், கழுத்து, காது எல்லாத்துக்குமே போட்டுக்கணும். அடுத்ததாக ப்ரைமர் போடணும். ப்ரைமருக்கு நான் சிலிக்கான் ப்ரைமர் எடுத்திருக்கேன். ஃபேஸ் ஃபுல்லாக டாட் வச்சு அதுக்கப்புறம் அதை பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ கலர் கரெக்டிங் பண்ண போகிறோம். அதுக்காக நான் ஆரஞ்சு கன்சீலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிம்பிள்ஸோட மார்க் அதிகமாக இருந்ததுனால அதெல்லாம் மறைக்க போகிறோம். அங்கங்கே கொஞ்சம் கருப்பாக இருந்ததுனால அதையும் மறைக்கிறதுக்காக நான் ஆரஞ்சு கன்சீலர் போடுறேன். அடுத்தது ஃபவுண்டேஷன் போடுறேன். முதல்ல ஃபேஸ் முழுக்க நல்லா டாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணிக்கணும். ஃபவுண்டேஷன் லைட்டாக போட்டால் போதும், ரொம்ப ஹெவியாக போடணும்னு இல்லை. என்ன ஸ்கின் கலரோ அந்த கலர் எடுத்துக்கோங்க. ரொம்ப அமுத்தி பிளெண்ட் பண்ணக்கூடாது, டேப்பிங் மோஷனில் பிளெண்ட் பண்ணணும். முதல்ல பாதி ஃபேஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பாதி ஃபேஸ் போட்டுக்கிறேன். அப்படியே கழுத்துக்கும் காதுக்கும் போட்டுக்கணும். லேடிஸ்க்கு போடும்போது லைட் கலர் கூட எடுத்துக்கலாம். ஆனால் ஜென்ஸுக்கு போடும்போது அவங்களோட என்ன கலரோ அதனோட பர்ஃபெக்டான மேட்ச் போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அடுத்ததாக கன்சீலர் போடுறேன். கண்ணில், கண்ணுக்கு கீழே, அப்புறம் மூக்கோட ஓரங்களில், அப்புறம் நெத்தியில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கன்சீலர் லைட்டாக போட்டால் போதும், ரொம்ப ஹெவியாக போடணும்னு இல்லை. அடுத்ததாக நோஸ் கான்டோரிங் பண்ணுறதுக்காக ஒரு லைட் கலர் கன்சீலர் எடுத்து மூக்கில் போட்டுட்டு அதை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஐஷேடோவிலேருந்து டார்க் ப்ரௌன் கலர் எடுத்து கன்சீலர் போட்டதில் ரெண்டு ஓரங்களில் போட்டு பிளெண்ட் பண்ணணும். இப்படி போட்டோம்னா மூக்கு கொஞ்சம் ஷார்ப்பாக தெரியும். அடுத்ததாக காம்பாக்ட் பவுடர் போட்டு செட் பண்ணிக்க போகிறோம். முகம், கழுத்து, காது எல்லாத்துலேயும் போட்டுக்கணும். ஒரு ஸ்பூலி வச்சு ஐப்ரோ, மீசை, தாடி எல்லாத்துலேயும் லைட்டாக கோம்ப் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக பிளாக் கலர் ஐஷேடோ எடுத்து ஐப்ரோவில் போட்டுக்கிறேன். ரொம்ப ஷேப்பாக இருக்கணும்னு இல்லை, ரொம்ப டார்க்காகவும் இருக்க வேண்டாம், லைட்டாக போட்டால் போதும். மஸ்காரா எடுத்து தாடியிலையும் மீசையிலையும் லைட்டாக போட்டுக்கணும், ரொம்ப டார்க்காக போட வேண்டாம். இது எதுக்காக போடுறோம்னா, நம்ம ஃபவுண்டேஷன் போட்டது தாடியிலையும் மீசையிலாம் ஆயிடுக்கும், அதெல்லாம் கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக தெரியும். அதுக்காக நம்ம மஸ்காரா போடும்போது அது கரெக்டான. லிப்ஸ் ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால கொஞ்சம் லிபாம் போட்டுக்கிறேன். அடுத்ததாக தாடி வந்து ஷேப்பாக இல்லாததுனால நான் ஐப்ரோ பென்சில் வச்சு அதை ஷேப் பண்ணிக்கிறேன். லைட்டாக ப்ரௌன் கலர் லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன், சாரி அது ரெக்கார்ட் ஆகலை. பென்சிலில் போட்டதை நல்லா ப்ரஷ் வச்சு ப்ரஷ் பண்ணிக்கிறேன். அப்போ உங்களுக்கு ஈவனாக எல்லாம் ஒரே மாதிரி தெரியும். மேக்கப் செட் பண்ணுறதுக்காக ஒரு செட்டிங் ஸ்ப்ரே வச்சு ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஆஃப் கேமராவில் ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கேன். இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நல்லா இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். இவ்வளோதான் மேக்கப் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஃபுல்லாக ரெடியாக இருப்பாங்க. அதை நான் வீடியோ எடுக்கல, வெறும் ஃபோட்டோஸ் தான் இருக்குது, நீங்கள் பாருங்கள். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேக்கப் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். Okay friends, bye, God bless you all.